ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த பிளாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத நீங்கள் தமிழில் வச்சே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் சொல்லிடுறேன். ஸோ ஓல்டு என்ஃபீல்டு அப்படின்றப்போ டேங்க் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் டேங்காக தான் இருக்கும். இப்போயும் மெட்டாலிக் டேங்க் தான் இருக்குது. இது வரைக்கும் மெட்டாலிக் டேங்க் தான் கொடுத்துருக்குறாங்க ராயல் என்ஃபீல்டில். எந்த இடத்துலையுமே வந்து பிளாஸ்டிக் ஷீல்ட்ஸ் கொடுத்தது கிடையாது. ஸோ மெட்டாலிக் டேங்க் அப்படின்றப்போ என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2009 மாடல். ஆல்மோஸ்ட் இட் ஹாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 10 to 13 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி 13 இயர்ஸ் இருக்கும்போது மெட்டாலிக் டேங்க் அப்படின்றதுனால தாராளமாக துரு பிடிக்குங்க. ஸோ அந்த துரு வந்து டைரெக்டாக போயிட்டு கார்பரேட்டரில் போச்சு அப்படின்னா இட் விட் சீரியஸ்லி க்ரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்படி போகக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபில்டர் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து ஃபில்டரில் தெரியுதுங்களா, யூ கேன் ஏபிள் டு சீ சம் ஆரஞ்சு கலர் சப்ஸ்டன்ஸ். இந்த ஆரஞ்சு கலர் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் தேன் ரஸ்ட், துரு தான். இந்த துரு வந்து கார்பரேட்டரில் போச்சு அப்படின்னா இட் க்ரியேட்ஸ் சீரியஸ்லி லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். அதுவும் பர்டிகுலராக ரைடப்போ அது மாதிரி போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு சிக்கலாகிடும், ரொம்பவே ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ மேக்னெட் இன்சைட். நான் காட்டுறேன், கழட்டிட்டு காட்டுறேன். இப்போவே நான் அதை வந்து கலக்க விரும்பல. ஓகேங்களா, ஸோ இட் கண்டெயின்ஸ் அ மேக்னெட் அண்ட். ஸோ இதில் கலெக்ட் ஆகிற டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வழியாக போய் இங்கே கீழே செட்டில் ஆகிடும். ஸோ கீழே மேக்னெட் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து 95% ஆஃப் ரஸ்ட்டை பார்த்திங்கன்னா அது கீழே தான் செட்டில் ஆகும். ஸோ பெட்ரோல் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஹோஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் ஸ்லோ. அப்படி இங்கேருந்து கிராவிட்டி மூலயமா இங்கே வந்து திரும்பவும் இங்கே வந்து திரும்பவும் இப்படி போயிட்டு ஏறும். ஸோ எப்படி இப்படி போயிட்டு ஏறுது அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா இது ஹையர் லெவலில் இருக்குது, இது லோயர் லெவலில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிராவிட்டி மூலயமா தான் வந்து பெட்ரோல் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி கிராவிட்டி மூலயமா ஃப்ளோ ஆகிறதுனால டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், ரஸ்ட்டாக இருக்கட்டும், அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இதை கலட்டி அட்லீஸ்ட் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு இதை கலட்டி க்ளீன் பண்ணணும். இப்போ எனக்கு கார்பரேட்டரில் அடைச்சி அடைச்சி போய்கிட்டு இருக்கு, அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நானும் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒருவேளை இதுதான் பிரச்சனையாக இருக்குமா, கார்பரேட்டரில் இந்த ரஸ்ட்டு தான் போய்ட்டு அங்கே அடைச்சி பிரச்சனையாக இருக்குதா என்னன்னு எதுன்னு தெரியல. ஸோ 2-3 இடத்துல வந்து ஆளே இல்லாத இடத்த போய்ட்டு வண்டியை நிறுத்திட்டு ஹெவியாக த்ராட்டில் கொடுத்து பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். இதை க்ளீன் பண்ணுறது வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த வ்ளாக். ஸோ இது க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து இது மாதிரி வீடியோஸை தான் ரெக்டிஃபை பண்ணும். ஸோ அதனால் வந்து இது ஒரு சிம்பிள் விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இஃப் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் அவேர் ஆஃப் இட். ஸோ இதை பற்றின நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சில பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபில்டர்ஸுக்கான நாலேஜ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் நாட் அக்சசபிள் டு இட். அதாவது அதை பற்றின நாலேஜ் இருக்கும் இருக்காது. ஸோ ஓகே, அதை விட்டுடுங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இதை பண்ணும்போது எனக்கு ஒரு இஷ்யூ ஆச்சு, அதை நான் என்னென்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வி கேன் கெட் இன் டு இட். வேலை வச்சிடுங்க, இது கார்பரேட்டருக்கு பார்க்க தான் சிம்பிளாக தெரியும் பட் ரொம்ப வேலை வச்சிடும் கார்பரேட்டருக்கு. ஹோல்டு பண்ணுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது, அதனால் இப்படி யூஸ் பண்ணிட்டேன். இதில் எவ்வளோ ரஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள்.
ஸோ இவ்வளோ ரஸ்ட்டும் நம்ம டேங்க்லேருந்து தான் கலெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இதுதான் மேக்னெட். ஸோ இவ்வளோ ரஸ்ட்டும் நம்ம டேங்க்லேருந்து தான் வந்தது. இதை க்ளீன் பண்ணி திரும்பி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுடலாம். பார்த்தீங்களா, பெட்ரோல் எல்லாமே ட்ரை ஆன பிறகு எவ்வளோ இந்த டஸ்ட்டே இதிலே கலெக்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். பெட்ரோல் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதிலே தெரியுது பாருங்கள். இது ஒரு ஃபில்டரு, இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி திரும்பவும் வந்து இது வழியாக இது பாருங்கள் இன் அவுட். அண்ட் பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக ஒரு மேக்னெட் வந்து இரும்பை அட்ராக்ட் பண்ணுறதை விட டஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறது தான் அதுக்கு டஃப்பான விஷயம். முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? அதுதான் க்ளீன் பண்ணி போடணும். ஸோ அவாய்ட் சச் பிளாஸ்டிக் ஹோசஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் இதை ஃபிக்ஸ் பண்ணால் அது ப்ராப்பராக செட் ஆகாது அந்த இடத்துல. இட் காசஸ் லீக்கிங். ஸோ லீக்கேஜ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ அவாய்ட் சச் பிளாஸ்டிக் ஹோசஸ். அண்டு இது மாதிரியான பெட்ரோல் ஹோசஸை எல்லா ஸ்பேர் ஷாப்லேயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ ட்ரை டு யூஸ் திஸ், அவாய்ட் திஸ் பிளாஸ்டிக் ஹோசஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஓகே, இப்போது இங்கே சிட்டிஸ்குள்ளே இருக்கிற அப்படின்றப்போ பிரச்சனை இல்லை. இஃப் யார் இன் அ ஹைவே, ஹைவே அப்படின்றப்போ ஒரு ஏதோ ஒரு ரீசனுக்காக பெட்ரோல் ஃப்ளோ இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை கழட்டுவீங்க. கழட்டிட்டு திரும்ப மாட்டணும் அப்படின்னா இந்த ஹோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து லீக் ஆகி இந்த இடத்துலலாம் வந்து பெட்ரோல் வடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன்னா, இது மாதிரி ஒரு ஹோஸ் ஒன்று 20 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஹோஸ் 20 ருபீஸு. ஸோ இந்த மாதிரி கிளாம்ப் ஒன்று எக்ஸ்ட்ரா 2 வாங்கினேன். பட் இங்கே ஒன்று இதோ இந்த இடத்துல சப்போர்ட் கொண்டு தான் போட்டிருக்கேன். ஸோ கிளாம்ப் வந்து ஒரு 3 ருபீஸ் இருக்கும். ஆல்ரெடி ஹோஸ்லேயே கிளாம்ப் கொடுப்பாங்க. வேஸ்ட்டாக ஒரு 3 ருபீஸ் 3 ருபீஸ் 6 ருபீஸ் போட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸில் பிட்டு போட்டு வச்சுக்காதீங்க என்ன மாதிரி. ஸோ ஹோஸ்லே 20 ருபீஸ் தான். அந்த 20 ருபீஸ்லேயே கிளாம்ப் போட்டு வந்துடும். ஸோ இது எக்ஸ்ட்ரா இருந்த ஹோஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 2 ஹோஸாக வாங்க தேவையில்லை.
ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதை க்ளீன் பண்ணி போட்டது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி. ஸோ தெரியாதவங்க ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, இல்லை நான் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் எனக்கு நிறைய கிடச்சிது அப்படின்னா டூ மென்ஷன் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ என்ன எனி டவுட்ஸ், எந்த விதமான டவுட்ஸாக இருந்தால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்டுருக்கேன். ஸோ டூ ஃபாலோ மீ இன் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் யூ கேன் ஆஸ்க் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த ஓல்டு புல்லட் ஆர் த யூசி என்ஜின் ஆர் எனிதிங் ரிகார்டிங் புல்லட் ராயல் என்ஃபீல்டு. தட்ஸ் இட். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தட் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அண்ட் ஐ ஆம் ராகுல். யூ ஆர் வாட்சிங் ராகுல்ஸ் மோட்டோ வ்ளாக். See you in another interesting video. Until then, it's bye from Rahul. See you. Bye. Take care.